இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். பன்ஷீர் மாகாணத்தை கைப்பற்றியதாக தாலிபன் அறிவிப்பு. முக்கிய நிலைகள் தங்களிடமே உள்ளதாக கூறும் எதிரணியினர். எதிர்காலம் குறித்து கவலைப்படும் ஆப்கானியர்கள். தாலிபன்கள் ஆட்சியின் கீழ் வாழ தயாராகும் தொலைதூர பகுதிகள். பாராலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்கள். சாதனை வீராங்கனை அவனி லெகாராவோடு பிபிசி சந்திப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். ஆப்கானிஸ்தானில் தங்களின் கட்டுப்பாட்டில் இல்லாத கடைசி பகுதியான பன்ஷீர் மாகாணத்தை முற்றிலும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக தாலிபன் தெரிவித்துள்ளது. ஆனால் தாலிபன்களுக்கு எதிராக போராடும் ஆயுதப்படையும் ஆப்கான் பாதுகாப்பு படையும் சேர்ந்த முன்னணி தொடர்ந்து சண்டையிடப் போவதாக தெரிவித்துள்ளது. முன்னதாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பன்ஷீர் முழுமையாக கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்த தாலிபன் செய்தி தொடர்பாளர், தங்களுக்கு எதிரான தலைவர்களில் ஒருவரான அம்ருல்லா சாலி தப்பி ஓடிவிட்டதாக உறுதி செய்யப்பட்ட தகவலையும் வெளியிட்டார். பன்ஷீரை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவர்களை காணவில்லை அல்லது தப்பி ஓடிவிட்டனர் என்று தாலிபன் செய்தி தொடர்பாளர் அறிவித்தார். ஆனால் அவர்களின் தலைவர்களில் ஒருவரான அஹ்மத் மசூத், தோழரே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், கவலை வேண்டாம் என்று ட்விட்டர் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து பிபிசியின் செய்தியாளர் யோகிதாலிமாயே விளக்குகிறார். What we do know is that the resistance front is firmly rejecting பன்ஷீர் மாகாணம் முழுவதையும் கைப்பற்றி விட்டதாக தாலிபன் கூறுவதை எதிரணி உறுதியாக மறுத்து வருவது தெரிகிறது. பன்ஷீர் பள்ளத்தாக்கின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகளை இன்னும் தாங்களே வைத்திருப்பதாகவும் தொடர்ந்து போரிடப் போவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். தாலிபன் முன்வைத்துள்ள பேச்சுவார்த்தை குறித்து எதிரணியிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. எதிரணியினரும் பேச்சுவார்த்தைக்கு தயார்தான். ஆனால் இஸ்லாமிய சர்வாதிகாரம் உள்ள நாட்டை ஒருபோது போதும் ஏற்க முடியாது என்பதே அவர்களின் நிலைப்பாடாக இருந்து வருகிறது. Contention was that we will never accept an Islamic dictatorship in this country. ஆப்கானிஸ்தானின் பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் தங்களது எதிர்காலம் குறித்து கவலையடைந்துள்ளனர். ஆனால் தொலைதூர பகுதிகளில் உள்ள சிலர் போரால் ஏற்பட்ட பல்வேறு இழப்புகள் முடிவுக்கு வந்துள்ளதாக கருதுகின்றனர். கிழக்கு பிராந்தியமான லோக்கரிலிருந்து பிபிசி செய்தியாளர் சிக்கந்தர் கிர்மானி மற்றும் ஒளிப்பதிவாளர் மாலிக் முடசீர் வழங்கும் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். போர் முன்னரங்கு இவர்களின் வாழ்க்கையோடு ஒன்றியுள்ளது. ஆனால் அமைதி இவர்களுக்கு எளிதாக கிடைக்கவில்லை. போரின் இறுதி வாரங்களில் தாலிபன்களின் தாக்குதலால் அரசு படையினர் இங்குள்ள வீடுகளை தரைமட்டமாக்கினர். துப்புரவு பணியாளர் சார்குலின் வீடு இராணுவ தளத்திற்கு அருகில் இருந்தது. தற்போது இடிபாடுகளின் குவியலாக அது காட்சியளிக்கிறது. என்னிடம் தற்போது பணமோ அல்லது வீடோ எதுவும் இல்லை. கடவுளால் மட்டும்தான் எனக்கு உதவ முடியும். எனது குடும்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த குற்றச் செயலை பாருங்கள். நான் தாலிபன் போராளி அல்ல, பள்ளியில் பணியாற்றும் எளிமையான தொழிலாளிதான். ஆனால் அரசு இவ்வாறு செய்துவிட்டது. குடியிருப்பு பகுதியில் இருந்து தாலிபன்கள் தாக்குவதாக ஆப்கான் ராணுவம் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டியது. இருப்பினும் மோதலின் காரணமாக மக்கள்தான் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்த கிராமத்தில் நாம் எங்கு சென்றாலும் போரின் அடையாளங்களை மக்கள் காட்டுகின்றனர். ராணுவம் எரியூட்டிய சந்தை, தாலிபன்களின் அமைவிடம், துப்பாக்கி குண்டுகளால் துளையிடப்பட்ட மேல்தளங்கள், ராக்கெட் குண்டுகளால் தாக்கப்பட்ட கடைகளை பார்க்க முடிகிறது. தன்னுடன் வருமாறு இவர் என்னை அழைக்கிறார். பாதிப்புகள் சாதாரணமாக தென்பட்டாலும் மக்களின் வாழ்க்கையில் பேரழிவு தரும் தாக்கத்தை அது ஏற்படுத்தியுள்ளது. முன்பு இங்கு நிலைமை மோசமாகவும் குழப்பமாகவும் இருந்தது. சந்தை மற்றும் கடைகளுக்கு செல்ல முடியாது என்றும், தற்போது வாழ்வாதாரத்திற்கு எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் என்றும் இவர் கூறுகிறார். பெண்களை இங்கு பார்க்கவே முடியவில்லை என்று நான் கேள்வி எழுப்பினேன். அவர்கள் ஹிஜாப் அணிந்திருந்தால் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும். முன்பு பாதுகாப்பு இல்லை என்றும், தற்போது அமைதி திரும்பியுள்ளது என்றும் இவர்கள் கூறுகின்றனர். பழமைவாதம் நிரம்பிய இது போன்ற பகுதிகளில் சமூக அணுகுமுறைகள் தாலிபன்களின் கோட்பாடுகளோடு பெரிதும் ஒத்துப்போகின்றன. உள்ளூர் பெண்களின் கருத்துக்களை தெளிவாக அறிய முடியவில்லை. இதேவேளை பெண் காவல்துறை அதிகாரி ஒருவர் தாலிபன்களால் கொல்லப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை அவர்கள் மறுத்துள்ளனர். நாம் இங்கு வந்த நேரத்தில் உள்ளூர் பெண்கள் பள்ளிக்கூடம் இன்றைய தினம் மூடப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் தொடக்கநிலை மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த கிராமத்தில் உள்ள ஆண்கள் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ற ஆசிரியர்கள் இல்லை. கடந்த காலங்களில் மோதலின் காரணமாக வகுப்புகள் பாதிக்கப்பட்டதாக பள்ளி முதல்வர் தெரிவித்தார். இதுபோன்ற கிராமங்களில் வன்முறைக்கு முடிவு கட்டுவதே முதன்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பல்வேறு சவால்கள் இன்னும் களத்தில் இருக்கின்றன. அவற்றை தாலிபன்கள் களைவார்களா என்பதே முதன்மை கேள்வியாக உள்ளது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். கினி நாட்டில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள ராணுவம், அமைச்சர்கள் மற்றும் நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உத்தரவிட்டுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்க தவறியவர்கள் கிளர்ச்சியாளர்களாக கருதப்படுவர் என்றும் சிறப்பு படை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மேலும் பிராந்திய ஆளுநர்களுக்கு பதிலாக ராணுவ தளபதிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். MH17 விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் முதன்முறையாக நெதர்லாந்தில் நடைபெறும் கொலை வழக்கு விசாரணையில் சாட்சியம் அளித்து வருகின்றனர். 7 ஆண்டுகளுக்கு முன் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக 3 ரஷ்யர்கள் மற்றும் யுக்ரைன் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விமானத்தில் இருந்த 298 பேரும் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலின் மிகவும் பாதுகாப்பான சிறையில் இருந்து தப்பித்த 6 பாலத்தீன சிறை கைதிகளை கண்டறிய மிகப்பெரிய தேடுதல் வேட்டையில் இஸ்ரேல் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். கில்பூ சிறையிலிருந்து சுரங்கத்தின் வழியாக கைதிகள் தப்பியுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன. தப்பியவர்களில் ஒருவர் பாலத்தீன போராளி குழுவைச் சேர்ந்த முன்னாள் தளபதி என்றும் மற்ற 5 இஸ்லாமிய ஜிகாதிகள் என்றும் கூறப்படுகிறது. டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா இதுவரை இல்லாத வகையில் 5 தங்கப்பதக்கங்கள், 8 வெள்ளிப்பதக்கங்கள், 6 வெண்கலப்பதக்கங்கள் என மொத்தம் 19 பதக்கங்கள் பெற்று பதக்கப்பட்டியலில் 24வது இடம் பிடித்துள்ளது. 1 தங்கப்பதக்கமும் 1 வெண்கலப்பதக்கமும் பெற்ற அவ்னி லெக்காரா பாராலிம்பிக்கில் இந்தியாவின் முதல் தங்க மகளாக பெருமை பெறுகிறார். அவர் அளித்த நேர்காணலின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். 11 வயதான அவ்னி லெக்காரா பாராலிம்பிக்கில் இந்தியாவின் முதல் தங்க மகளாகி உள்ளதோடு ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை பெற்ற வீராங்கனையாகி உள்ளார். இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் பெற்றதில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு அன்பு காட்டி ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி கடன் பட்டுள்ளேன். அவனுக்கு 11 வயதாக இருந்த போது நிகழ்ந்த கார் விபத்தில் இடுப்புக்கு கீழே செயலிழந்து போனது. I was very reserved after accidents, so... ஒரு கோடைக்கால விடுமுறையின் போது வில்வித்தை பயிற்சி இடத்திற்கும் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி இடத்திற்கும் எனது தந்தை அழைத்து சென்றார். நான் முதலில் ஈடுபட்ட வில்வித்தை பயிற்சியில் எனது உடலின் மேற்பகுதியில் அதற்கேற்ற வலிமை இருக்கவில்லை. அன்றே துப்பாக்கி சுடுதல் பயிற்சி இடத்திற்கு சென்றபோது அதனை விரும்பி பொழுதுபோக்காக தொடங்கி இப்போது இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன். இப்போது சட்டப்படிப்பை தொடர்ந்து கொண்டே அவர் இந்திய விளையாட்டு அணியில் பயிற்சி பெற்று வருகிறார். கஷ்டத்திலிருந்து விரைவாக மீளும் அவரது திறனே அவனியின் மிக பெரிய வலிமை என்கிறார் அவரது தாயார். நாங்கள் நாற்காலியில் அமர்ந்து கொள்வதால் எங்களுக்கு இது எளிது என மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இடுப்புக்கு கீழே சக்தி இல்லாமல் எப்படி இருக்கும்? சாதாரண விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் போல நாங்கள் சமமாக உழைக்கிறோம். எங்களை பிரதிநிதித்துவப்படுத்த நாங்கள் சம வாய்ப்புகளை பெற வேண்டும். தங்கப்பதக்கம் என்றதோடு பாராலிம்பிக்கில் 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வரலாற்று பதிவையும் ஏற்படுத்தினார். அதிக எண்ணிக்கையில் பாராலிம்பிக்கிற்கு விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளையும் இந்தியா அனுப்பியது. அதில் பெண்கள் 30%க்கும் குறைவாகவே இருந்தனர். பெண்களுக்கு எப்போதும் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. ஆனால் இந்தியா மெதுவாக முன்னேறி வருகிறது. நாம் சரியான பாதையில் செல்வதால் ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு உள்ளது. எதிர்காலத்தில் பல வீரர்களும் வீராங்கனைகளும் இதைவிட சிறப்பாக சாதிப்பார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. எங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும்.